குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜயலட்சுமி, ஜேகே ரசோ ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸோட சேர்மன். இந்த மகாலய பட்ச அமாவாசை பற்றி சில விஷயங்கள் உங்களோட பகிர்த்துக்க விரும்புகிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மகாலய பட்ச அமாவாசை இருக்குது. மகாலய பட்சம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நம்ம ஆவணி மாதம் பௌர்ணமிக்கில் அடுத்து 15 நாள் வந்து நமக்கு மகாலய பட்ச நாட்கள் பேர். இந்த 15 நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இறந்து போன பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை தேடி வீட்டுக்கு அருகில் வருவாங்க அப்படின்றது ஐதீகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 15 நாளும் காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு சமைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம விருந்தினர்கள், அதே மாதிரி நம்ம அன்பாக பிரிஞ்சு போனவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் சண்டை போடக்கூடாது, அழக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் வந்திருக்காங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு நல்ல அதே மாதிரி பாவிக்கணும். நம்ம வீட்டில் பெரியவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசாசியாக சமைச்சு காலையில் காக்காவுக்கு சாதம் வைக்கணும் அந்த 15 நாளும். அதுக்கடுத்து இப்போ நாளைக்கு அமாவாசை வருது இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல நதிக்கரையில், இப்போ நாம் தர்மபுரியில் இருக்கோம், நமக்கு ஒகேனக்கல் பக்கத்தில் இருக்குது, அப்போ முடிஞ்சவங்க ஒகேனக்கல், அதே மாதிரி இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்க தென்பெண்ணையார் இந்த மாதிரி ஆற்றங்கரையில் போயிட்டு முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த மகாலய பட்ச நாளில் நம்ம ஆசாசியாக எல்லாருக்கும் சமைச்சு சாதம் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாதவங்க, எனக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை, என்னால் பெருசாக சமைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, 3 கை தண்ணி எடுத்து கொடுக்கணும். தண்ணிக்கு நீர்நிலையில் போயிட்டு 3 கை தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி தண்ணி கூட என்னால் கொடுக்க முடியல, நான் எங்கேயோ ட்ராவலில் இருக்கேன், நான் எங்கேயோ வெளில இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் பெரியவங்களை நினச்சி ஒரு கண்ணு துணி, ஒரு துளியாவது கண்ணீரை கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அருகில் வரவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க, இன்னும் வீட்டில் நிறைய கஷ்டங்கள், நோய் நொடி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 15 நாளில் வந்து நீங்கள் அமைதியாக மனசை வச்சுட்டு, பெரியவங்க வந்திருக்காங்க, தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, இன்னும் பெரியவங்க வந்திருக்காங்க, இதே மாதிரி நம்ம உறவினர்கள் மட்டும் கிடையாது, நம்ம நண்பர்கள், விலங்கினங்கள், பறவைகள், இப்போது ஒரு ஒரு ஆன்மா வந்து யாருக்குள்ளே எங்கனாலும் இருக்கும் நம்ம கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, எல்லா ஆன்மாவும் நான் ஒருத்தனேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஒரு பெட் அனிமல் வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன், அப்போ என்னது, அந்த பெட்டியல்மால் நம்ம ரொம்ப க்ளோஸாக நம்மகிட்ட இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க, அந்த ஆன்மா கூட நாம் வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் வேறு எதுவும் கூட அதுவும் பிரியமாக கொடுக்கணும். அதாவது நாங்கள் வந்து பெருசாக விருந்து கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, அன்பாக பாசமாக நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த அமாவாசை. மற்ற அமாவாசைகள் மாதம் மாதம் அமாவாசை வருது, ஆனால் இந்த மகாலய பட்சம் வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வருஷத்தில் 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, நம்ம இந்த புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க, அடுத்தது தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும். அதே மாதிரி பித்திருக்களுக்கு வந்து நமக்கு அமாவாசைக்கு அமாவாசைக்கு நம்ம பூஜை பண்ணணும் வீட்டில். இந்த வருஷம் பூரா பண்ண முடியாதவங்க இந்த 3 அமாவாசைகளும் செய்யலாம். இந்த 3 அமாவாசைகளும் செய்ய முடியாதவங்க இந்த மகாலய பட்சத்தில் அதே மாதிரி நீங்கள் வந்து குளிக்கணும், வீடு க்ளீன் பண்ண அந்தெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்றைக்கி காலையில் படுக்கும் பொழுது பெரியவங்கெல்லாம் வந்திருக்கீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நாளைக்கு சாயந்தரம் சாப்பாடு கொடுங்க, நல்லா நிம்மதியாக எடுத்துக்கோங்க, போகும்போது எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க, அவங்க நமக்கு நம்மளை நல்லா கவனித்தாங்க, நம்ம உறவினர் சொல்ல ரொம்ப ஆனந்தமாக நம்ம என்னெல்லாம் மனசில் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்கள், நதிக்கரைக்கு போயிட்டோ இல்லை வீட்லையோ சமைச்சிட்டு நீங்கள் யாருக்கு நினச்சி கொடுக்குறீங்களோ அவங்களா தேடி வீட்டுக்கு வருவாங்க. பெரியவங்களுடைய பேர் வந்தாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க பாதத்தில் கழுவி அவங்களுக்கு அவரை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு முடிஞ்சவங்களால் வேஷ்டி துண்டு புடவை ஜாக்கெட்லாம் கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோர்களே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இது. அதே மாதிரி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களாம் இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்களை நீங்கள் அனுசரித்து கும்பிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாகவும் நமக்கு நல்ல விஷயம் நடக்கும். இதுதான் மகாலய பட்சத்தோட மிக சிறப்பு. அதனால் நம்ம நாளைக்கு வந்து மகாலய பட்சம் இந்த நாளில் முடிஞ்சவங்க எல்லாருமே பெரியவங்களை நினைங்க. பெரிய விஷயமாக நீங்கள் வந்து விருந்தெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி எங்கள் பெரியவங்க வந்திருக்காங்க, நம்மக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு விளக்கேற்றி வைங்க வாசலில். அதே மாதிரி சாயந்தரம் முடிஞ்சவங்களுக்கு உங்களால் என்னெல்லாம் தானம் கொடுக்க முடியுமோ அந்த கொடுக்குற தானத்தெல்லாம் கொடுத்து கொடுங்க. இந்த மகாலய பட்சத்தில் ரொம்ப சிறப்பானது நம்ம குலம் தலைக்கும் மகாலய பட்சத்தில் பூஜை பண்ணுங்கன்னா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.